சிம்பிளாக சொல்லணும்னா வெந்து தணிந்தது காடு நொந்து போனது மனம். வேஸ்ட் ப்ரோ, மொக்க ப்ரோ. நான் நல்லா தூங்கினேன். அந்த ஆஸ்கார விருதை தலைவனுக்கு எடுத்து வச்சிடலாம். இது லோகேஷ் கனகராஜ் எப்படி யூனிவர்ஸோ அதே மாதிரி வந்து கௌதம் வாசுதேவனோட யூனிவர்ஸ். இது மரணம் பண்ணியிருக்காரு தலைவர். செகண்ட் பார்க்காக வெயிட்டிங். ஜஸ்ட் டைம் வேஸ்ட். சுமாராக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவலாக இருக்கு. வேற லெவலாக இருக்கு. எப்படி சிம்பு ஆக்டிங் எப்படி? சிம்பு சூப்பராக நினைச்சிருக்காருண்ணா. வேற மாதிரி இருக்குண்ணா. லெவல் இருக்கு படம். ஜிவிஎம் ஸ்டைல இருந்து வேற லெவல். ரகுமான் பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணிருக்காரு. பிஜிஎம்லாம் படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கேங்ஸ்டர் மூவி. இது லோகேஷ் கனகராஜ் எப்படி யூனிவர்ஸோ அதே மாதிரி வந்து கௌதம் வாசுதேவனோட யூனிவர்ஸ். இது மாசா பின்னிட்டாரு. செகண்ட் ஹாஃப் மியூசிக்கா பின்னிட்டாரு. யாரும் ஒண்ணு பத்தி யாரும் சொல்ல வேணும். நாயகன் கமலஹாசன் உலக தெய்வம் வந்தார். ஆண்டவர் வந்தார். எப்படி கேஜிஎஃப் போட லிங்க் பண்ணு. கேஜிஎஃப் போட லிங்க் ஆகும் பாருங்க. செகண்ட் பார்ட் ஓடி பார்க்கலாம். வெறித்தனம். ஜிவிஎம் செதுக்கிட்டாரு படத்தை. சூப்பர்ண்ணா சூப்பர். No, not good. The music ரொம்ப நல்லா இருந்தது. சிம்போட ஆக்டிங் நல்லா இருந்தது. மிச்சபடி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. 3 hours போகணும்னு அவசியம் இல்லை படம். சிம்பிளாக சொல்லணும்னா வெந்து தணிந்தது காடு நொந்து போனது மனம். படம் அவரோட ஜானர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இட்ஸ் மோர் ஆஃப் நிறைய படத்தோட சாயலாக தான் இருந்ததே தவிர நத்திங் டிஃப்ரெண்ட். வேற லெவல் நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் எஸ்டிஆர் சொல்லிட்டு மொத்தத்தில் எப்படி இருக்கு? மொத்தத்தில் பார்க்கலாம். படம் வேற லெவல் தான். நல்லா இருக்கு. கௌதம் மேனு சொல்லவே தேவையில்ல. அவர் படம் இப்படி தான் இருக்குன்னு காட்டியிருக்காரு. எஸ்டிஆர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. இந்த படத்தில் ரொம்ப இருக்கு. சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வேற லெவல் ப்ரோ. படம் தெரிக்க விட்டுக்கிறாங்க. லவ் சீன் ஒன்று செதுக்கிறாங்க. அந்த பார்க் இன்டர்வலுக்கு அப்புறம் வர லவ் சீன் தான் வேற லெவலில் இருக்கு. இது ஒரு ஜிவிஎம் படம் மாதிரி ஸ்லோவாகவும் ஸ்லோவாக தான் இருக்குது படம். ஸோ ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருசாக வந்து வெயிட்டாக வச்சுருக்காங்க லாஸ்ட்டில். பட் வெயிட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு கடைசி 15 minutes எல்லாத்தையும் பேக் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது பார்க்கலாம். சிம்பு வந்து பயங்கர ரியலிஸ்டிக்காக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இந்த ஜானர் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அவங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. பட் செகண்ட் ஹாஃப் செம்மா ஸ்பீடு. நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இல்லை 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 அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது. செகண்ட் பார்க்காக வெயிட்டிங்.